கோவை நடராஜா கலாக்ஷேத்ரா பரதநாட்டிய நிகழ்ச்சி நவராத்திரி உற்சவ விழாவை முன்னிட்டு கோவை நடராஜா கலாக்ஷேத்ரா சார்பாக பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. நவராத்திரி உற்சவ விழா மற்றும் ஜீவாநகர் நடராஜா கலாக்ஷேத்ரா நடனப்பள்ளியின் 5வது ஆண்டு விழா கோவை சேரன் மாநகர் பகுதியில் உள்ள வியாசர் ஆன்மீக மைய அரங்கில் நடைபெற்றது. நடனப்பள்ளியின் இயக்குனரும் ஆசிரியையுமான நயனா அனில் தலைமையில் நடைபெற்ற விழாவில் வியாசர் ஆன்மீக மையத்தின் நிறுவனர் அரிமா கோபால்சாமி, கோவை வியாசர் அரிமா சங்க தலைவர் அரவிந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக பரத கலா மந்திர் இயக்குனர் முனைவர் இந்துமதி சாம்குமார் கலந்து கொண்டார். விழாவில் சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசமின்றி பரதநாட்டியம் ஆடி அசத்தினர். முன்னதாக நாட்டியப்பள்ளி இயக்குனர் நயனா அனில் கூறுகையில், பாரம்பரிய கலைகளான பரதநாட்டிய கலையை இளைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ளவும், இந்த நடன கலைகள் அழியாமல் பாதுகாத்து கொள்ளவும், தொடர்ந்து இளம் தலைமுறையினர் பரதநாட்டிய கலையை கற்றுக்கொள்ள ஆர்வமுடன் வர வேண்டும் எனவும், இந்த கலைகளை நாம் போற்றப்பட வேண்டும், மிகவும் கடினமான நடனத்தால் உடல் ஆரோக்கியம் பெறும், மனம் ஒருநிலைப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். என்னோட பேர் நயனா அனில். நம்ம நடராஜ கலாக்ஷேத்ர ஸ்கூல் ஆஃப் டான்ஸோட ஃபவுண்டர். நம்ம வந்து 5 இயராக இந்த டான்ஸ் ஸ்கூல் நடத்தி வருது. அப்போ அதனால் நம்ம வந்து இப்போ நவராத்திரியோடு அனுபந்திச்சு நவராத்திரி உற்சவ் கொண்டாடுது. இப்போ வந்து இப்போ வியாசர் டெம்பிளில் வந்து நம்ம இன்னைக்கு ப்ரோக்ராம் பண்ணுது. சின்ன குழந்தைகளை தொட்டு பெரியவர் வரைக்கும் நம்ம டான்ஸ் ஸ்கூல் இருக்குது. இப்போ அவரோட என்ஜாய்மெண்ட்டுக்காக நம்ம இப்போ இந்த கொரோனா இஷ்யூ ஆனால் நம்ம நிறைய என்ன சொல்லும் பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு இது வரைக்கும் அவருக்கு ஒரு என்ன ஸ்டேஜ் கிடைக்கல. அப்போ அதனால் நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அவருக்கு வேண்டி பண்ணியிருக்கேன். அதனால் வியாசரோட அனுகிரகத்தால் இது வந்து நல்ல ஒரு ப்ரோக்ராமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிலை குட்டீஸ் வந்துட்டு ஆடுது. ஏன்னா அவரோட என்ன சொல்லும் ஒரு டான்ஸு சொல்லும்போது நமக்கு தெரியும் பரதநாட்டியம் எப்படி இது நமக்கு தெரியும். அப்போது ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏன்னா வேஸ் டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம சொல்லி கொடுக்கணும் அவருக்கு. அவரோட முத்ராஸு இல்லைனா அவரோட அடவு பர்ஃபெக்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அப்போ அதனால் நம்ம வந்து ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இனி வந்து அவர் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதனால் நம்ம நல்லா ஆடிடும் நினைக்கிறேன். நம்ம டான்ஸு பரதநாட்டியம் சொல்லும்போது கிளாசிக்கல் டான்ஸ் சொல்லும்போது ஏன்னா இப்போ நிறைய அந்த டான்ஸ் ஃபார்ம் எல்லாமே இப்போ கம்மியாக வருது. அப்போ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸு மட்டும் இல்லை, சின்ன குழந்தைகளும் மட்டும் இல்லை, பெரியவராக இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு வந்து இன்ஃபார்ம் ஐ மீன் நல்லா பண்ணணும். அதனால் நம்ம இப்போ கம்மியாகுது, நம்ம கொஞ்சம் கூடி இன்ட்ரெஸ்டோட எல்லோரும் பண்ணணும். அதுதான் என்னோடய ஒரு ஆசை. அப்போ எல்லோரும் இனியும் இப்போ கொரோனா இப்போ வந்து இப்போ கம்மியாகுது. அப்போ அதனால் இனி நிறைய ஆடணும், நிறைய ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ணணும், எல்லோரும் அப்படியே பண்ணணும்னு